வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வு பத்தாவது டெஸ்ட் நம்ம பாக்குறோம் சரி அதுக்கு எக்ஸ்பிளேஷனா பார்க்க போறோம் நைன்த் தமிழ் சரிங்களா நைன்த் தமிழ்ல இருக்கக்கூடிய கேள்வி மற்றும் விடைகளை நம்ம பார்ப்போம் அதுக்குண்டான விளக்கங்களை சிறப்பா பாப்போம் இப்போ ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் தொடர்து வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கிடையாதுங்க சோ அந்த செயலை தொடர்ந்து செய்கிறது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய டெஸ்ட் நீங்க கட்ட பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அமையும் சரிங்களா சோ வாங்க நம்ம போய் டெஸ்ட்ல போயிட்டு எக்ஸ்பிளேஷன்லாம் பார்ப்போம் சரிங்களா முதல் கேள்வி இந்தியாவில் பேசப்படும் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைக்கும் மேற்பட்டது சரிங்களா இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைக்கும் மேற்பட்டதுன்னு கொஷ்ட்டு இருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டது விடை வந்து பார்த்தீங்கன்னா சி ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது விடை சரிங்களா இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக எத்தனை

திராவிட மொழிகளின் பொது பண்பு அல்லாதது எது பொதுப்பண்பு அல்லாதது எது பொது பண்பு கேட்டிருக்காங்க எதுனா குரில் நெடில் வேறுபாடா இல்ல பால் பாகு வேறுபாடா இல்ல வினை சொற்களா இல்ல பெயர் சொற்களா இதுல வந்து திராவிட மொழிகள் வந்து பொது பண்பு அல்லாத எதுனா உங்களுக்கு பெயர் சரிங்களா சரி அப்படியே வந்து டி பெயர் சொற்கள் விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரில் நெடில் வேறுபாடு அதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அடி சரிங்களா அடின்றது குரில் ஆடின்றது நெடில் சோ அடிக்கும் ஆடிக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா குரலுக்கும் நெடில் இருக்கு ஏன்னா அடின்றது பாத்தீங்கன்னா நெல் அடித்தான் கதிரடித்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஆடின்றது மாதத்தை குறிக்குதாப்பா அப்ப குரில் நெடில் அங்கே ஆ ஆ

நான்காவது கேள்வி இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்வதாக கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்திய நாடு மொழிகளின் காட்சி திகழ்வதாக அவர் சொல்லியிருக்கார் யாருன்னா அகத்தியலிங்கம் சொல்லியிருக்கார் அடுத்து ஐந்தாவது கேள்வி திராவிடம் எனும் திராவிடம் எனும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னது யார் வந்து உங்களுக்கு வில்லியம் ஜோன்சா எமினோவா கமில் சுவல

ஜோன்ஸ் பி வில்லியம் ஜோன்ஸ் பிரயார்னா வில்லியம் ஜோன்ஸ் சரிங்களா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்று முதன்முதலில் குறிப்பிட்டார் என்று முதன் முதலில் குறிப்பிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரிம் முதலாளோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன ஸோ இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு வடமொழி தொடர்புடையது என்று முதன்முதலில் குறிப்பிட்டார்கள் சரிங்களா எட்டாவது கேள்வி தமிழ் தெலுங்கு கன்னடம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தனி ஒரு சரிங்களா போன்ற மொழிகளை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று கூறியவர் யார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று கூறியவர் யார் பிரான்சிஸ் எல்லிஸ் எமினோ ரஸ்கின் மேக்ஸ் முல்லர் வந்து பிரான்சிஸ் எல்லிஸ் முதன் முதலில் சரிங்களா முதன் முதலில் ఫ్రాన్సిస్ ఎల్లిస్ ప్రాన్సీస్ ఎల్లిస్ ఎమల్ తెలుగు కన్నడం மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று கருத்தை முதன் முதலில் முன்வைத்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சரிங்களா இந்த மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார் யாருன்னா பிரான்சிஸ் ஒன்பதாவது கேள்வி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை பாடலும் அப்படித்தான் என்று தனது கவிதை குறித்து குறிப்பிட்ட குறிப்பிட்ட கவிஞர் தமிழ் அன்பன் ஈரோடு தமிழ் அன்பன் அன்பன் புது கவிதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டால் புது புது வடிவங்களில் என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் வணக்கம் வள்ளுவ வணக்கம் வள்ளுவ வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி ஈரோடு தமிழ்நாடு வழங்கப்பட்டுள்ளது பத்தாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடைய சிற்றிலக்கிய வகையை தேர்ந்தெடுக்கும் முதல் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்நூலை உவேசா முதன் முதலில் பதிப்பித்தார் இரண்டாவது கூற்று கலிவெண்பாவால் இயற்றப்படுகிறது கலிவெண்பாவால் இந்நூல் இயற்றப்படுவது இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை என்னன்னா தமிழ் விடு தூது கண்ணுடையம்மன் பல்லு திருச்சாலன் காவடி சிந்து இடையே உங்களுக்கு தமிழ் விடு தூது ஏ தமிழ் விடு தூது தமிழ் தூதுக்கு வந்து வேறு பெயர்கள் வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி அன்பை புலப்படுத்தி கருத்திற்கு தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக இயற்றப்படுவதாகவும் தூது விடுவதாக இயற்றப்படுவதாகவும் தமிழ் வீடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ்மொழியை விடுவதாக அமைந்துள்ளது இந்த நூல் இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது இந்த நூல் இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது எந்த நூல்னா உங்களுக்கு தமிழ் வீடு தூது பதினோராவது கேள்வி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கால்டுவல் சரிங்களா கால்டுவல் திராவிட மொழிகளின் நூலின் ஒப்பிலக்கத்தின் ஆசிரியர் யார்னா உங்களுக்கு

நோட்ல பல தாள்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய தமிழ் மொழி இடம்பெற்று கேட்டுக்கிறாங்க மொரீஷியஸ் இலங்கையா மொரீஷியஸ் சிங்கப்பூரா இலங்கை மாலத்தீவுகளா மலேசியா சிங்கப்பூரா விடை வந்து உங்களுக்கு ஏ மொரீஷியஸ் அண்ட் இலங்கையில இந்த ரெண்டு நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில சரி அவங்களுடைய பணத்தால் இடம்பெற்றது தமிழ் மொழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய பணத்தால் இடம்பெற்றுள்ளது சோ பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட ஒற்றுள் தென் திராவிட மொழி தென் திராவிட மொழி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க தென் திராவிட மொழி அல்லாதது எது அப்போ கோத்தா தோடா கொரகா பெங்கோ சரிங்களா இதுல தென் திராவிட மொழி அல்லாதது இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்கோ டி பெங்கோ திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட திராவிட மொழிகள் மொழிகள் வட என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது நில அடிப்படையில் சரிங்களா நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என்று மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அது என்னன்னு உங்களுக்கு தென் திராவிடம் என்ன தமிழ் மலையாளம் கன்னடம் கன்னடம் கூடகு கொடகு துளு கோத்தா தோடா குரகா இருளா குரகா இருளா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுத்தராவிட மொழி என்னன்னா தெலுங்கு கூயி கூயி கூவி கோண்டா கோலாமி குலமி ஆர் கோலாமி நாய்க்கு பெங்கோ இதெல்லாம் கொஸ்டின்னு பார்த்தோம் நாய்க்கு பெங்கோ மண்டா பர்ஜி கெதபா கோண்டி கோயா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா குரு மால்தோ பிராகுய் அதான் பிராகுயின் சொல்றாங்க பிராகுய் சரிங்களா சோ இதெல்லாமே வந்து தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று மொழிகளோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வகைப்படுத்தப்படுது நில அடிப்படையில் நில அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வகைப்படுத்தப்பட்டுள்ளது 14வது கேள்வி பின்வருவனவற்றுள் தவறாக

பதினைந்தாவது கேள்வி பதினைந்தாவது கேள்வி குமரன் மலையில் நனைந்தான் குமரன் மலையில் நனைந்தான் என்பது எவ்வகை தொடர்ந்து கேட்டிருக்காங்க செய்வினை தொடரா இல்ல பி தன் தொடரா இல்ல சி செய்யப்பாட்டு வினை தொடரா இல்ல டி உடன்பாட்டு வினைத்தொடரா பாத்தீங்கன்னா குமரன் மலையில் நனைந்தான் என்பது டி உடன்பாட்டு வினைத்தொடர் பாத்தீங்கன்னா உடன்பாட்டு வினைத்தொடர் விளக்கம் என்னன்னா பயன்பாட்டு தொடர்கள் எப்படி வரும் உங்களுக்கு அப்துல் நேற்று வந்தான் அப்துல் நேற்று தான் அது தன்வினை தொடர் அப்துல் வந்தான் என்பது தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை பிற ஆட்களை வர வைக்கிறது சரிங்களா பிறவினை தொடர் பிறவினை தொடர்

தங்கா குறும்பா சோழிகா அப்போ அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எதுனா எருகலா தங்கா குறும்பா சோழிகா ஆகிய நான்கு மொழிகளையும் சேர்த்து ஆகிய நான்கு மொழிகளையும் சேர்த்து ஏற்கனவே இருபத்தி நான்கு இருந்தது திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு உள்ளன மொத்தம் இருபத்தி எட்டு உள்ளன அப்ப அண்மையில் கண்டுபிடிக்கிறது என்னது எருகலா தங்கா குறும்பா சோழிகா பதினேழாவது கேள்வி தமிழ் வடமொழியின் மகள் அன்று அப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியின் மகள் அல்ல அப்படின்னு கூறியவர் யார் கமிழ் சுவலபில் கால்டுவெல்லா

வந்து நம்ம கண் சொல்றோம் சரிங்களா கண்ணு வந்து தமிழ் மொழியில நம்ம சொல்றோம் இது மலையாளம் கன்னடத்துல என்ன சொல்லுவாங்க கண்ணுன்னு சொல்லுவாங்க மலையாளம் கன்னடத்துல கண்ணுன்னு சொல்லுவாங்க மூன்று சொல்லி வரும் தெலுங்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு இரண்டு சொல்லி எண் வரும் கண்ணு குருக் இதுதான் நம்ம கேள்வியா போந்தது ஹன் குருக் வந்து குருக் மொழியில ஹன் சொல்லுவாங்க பர்ஜி மொழியில வந்து பாத்தீங்கன்னா பர்ஜி மொழியில என்ன சொல்லுவாங்கன்னா கென் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒற்றை கொம்பு மூணு சொல்லி கென் சொல்லுவாங்க தோடா மொழியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொன் அப்படின்னு நம்ம கண்ணை சொல்லுவாங்க சரிங்களா தோடா மொழியில கண்ணா கொன் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா பத்தொன்பதாவது கேள்வி என் அண்ணன் நாளை வருவான் என்பது எவ்வகை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் என்பது எவ்வகை தொடர் பெயர் பலனை தொடரா பெயர் பயனிலை தொடரா செய்தி தொடரா உணர்ச்சி தொடரா இல்ல செய்வினை தொடரா விடைய வந்து பாத்தீங்கன்னா செய்தி தொடர் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க என் அண்ணன் நாளை வருவான்றது ஒரு செய்தி சரிங்களா நாளைக்கு எங்க அண்ணன் வராரு அப்படின்றது ஒரு செய்தியா வருது வந்து நம்ம நண்பர்கள் சொல்றோம் அது செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் ஆஹா இது எவ்வளவு பெரிய உயரமான மரம் அப்படின்னு சொல்றோம்ல அப்ப வந்து ஒரு உணர்ச்சியில சொல்றோம் எவ்வளவு உயரமான மரம் எவ்வளவு

இயற்கை வாழ்த்தி பாடியவர் யார் மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் என்று இயற்கை வர்ணித்து வாழ்த்தி பாடியவர் யார் கேட்டிருக்காங்க கேள்வி விடை வந்து உங்களுக்கு பி இளங்கோவன் சரிங்களா பி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் இருக்கும் சரி ஒரு அடிகள் இருக்கும் சரிங்களா சோ அடுத்து வான் சிறப்பு என்னும் தலைப்பில் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் பத்து குரட்பாட்களை வள்ளுவர் இயக்கியுள்ளார் இதுனா வான் சிறப்புல சரிங்களா மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இளங்கோவடியில் பாடியுள்ளார் அடுத்த கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி உலக சுற்றுச்சூழல் நாள் தினம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து தினங்கள் தொடர்பாக வந்து கேள்வி கேட்பாங்க அதனால அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி மலை உளவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் என்னன்னா மலை உளவுக்கு உதவுகிறது ஆமா மழை பெஞ்சாதான் அவங்க உழவு முடியும் சரிங்களா விதைத்த விதை ஆயிரமாக பெருகிறது ஆமா ஒரு பட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விதை வந்து விதைக்கிறாங்க அது பல ஆயிரமா பெருகுது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் நோக்கில் வளர்கின்றன எஸ் நிலமும் மரமும் இல்லைன்னா நம்ம யாரும் வந்து உயிர்கள் எல்லாருமே நோயின்றி வாழ முடியாது

இருபத்தி மூன்றாவது கேள்வி பாண்டி மண்டலத்து பகுதியில் பாண்டிய மண்டலத்து பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பர் ஏரியை எவ்வாறு அழைப்பர் கண்மாய் ஊருணி கால்வாய் வாய்க்கால் சரி வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கண்மாய் என்று அழைப்பார் பாண்டிய மண்டலத்து பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள் பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர் கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும் கம்மாய் கண்மாய்ன்னு சொல்ல மாட்டாங்க அந்த வட்டாரத்துல கம்மாய் கம்மாய் தான் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ ஒரு ஏரியா பாண்டிய மண்டலத்துல வழக்கு சொல்லா என்ன சொல்லுவாங்க கம்மாய் சொல்லுவாங்க இருபத்தி நான்காவது கேள்வி மணற்பாங்கான இடத்தில் மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமன் வளைமிட்ட கிணற்றுக்கு தோன்றி சுடுமண் வளைமிட்ட கிணற்றுக்கு என்னவென்று பெயர் என்னவென்று பெயர் உரை கிணறு உரை கிணறு அகலி கோட்டையின் பின் புறத்தே கோட்டையின் புறத்தே அகலந்தமைக்கப்பட்ட நீர் அரண் இதுதான் அகலின்னு சொல்றாங்க கோட்டையின் புறத்தே கோட்டைக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகழ்ந்து அமைக்கப்பட்ட ஒரு நீர் அரண் தான் அகலி கட்டு கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்கள் அகச்சுவர் கட்டிய கிணறுதாக கிணறு

வரும் ஊற்று என்பதாகும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி மக்கள் பருக நீர் உள்ள நீர்நிலைக்கு என்னவென்று பெயர் மக்கள் பருக நீர் உள்ள நீர்நிலைக்கு என்னவென்று அழைப்பர் என்னவென்று பெயர் ஊருணி இளஞ்சி கூவல் வந்து ஊருணி இளஞ்சி அப்படின்னா உங்களுக்கு இளஞ்சி பல வகைக்கும் பயன்படுத்தப்படும் நீர் தேக்கம் பல பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கம் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி அப்படின்னாச்சுன்னா அகலமாவும் ஆழமாகவும் இருக்கக்கூடிய பெரிய கிணறு தான் சொல்றாங்க ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி என்பது வேளாண்மை பாசனத்துக்கான நீர்த்தேக்கம் புனர்குளம் புனர்குளம்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை தான் புனர்குளம் மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள ஒரு குளிக்கும் குளம் தான் புனர்குளம் சொல்றாங்க ஊற்று அடியிலிருந்து இருந்து நீர் ஊறுவது ஊற்றுறாங்களா அடியில் இருந்து நீர் தான் ஊற்று இருபத்தி ஆறாவது கேள்வி கல்லணை எந்த பேரசர் காலத்தில் கட்டப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் கரிகால சோழன் எல்லாருக்குமே தெரியும் கரிகால சோழன் கரிகால சோழன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணிய விரிவான ஒரு பாசன திட்டம் சரிங்களா ஒரு விரிவான ஒரு பாசன திட்டம் கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடியாகவும் அகலம் நாற்பது முதல் அறுபது அடியாகவும் நாற்பது முதல் அறுபது அடியாகவும் உயரம் பதினைந்து முதல் பதினெட்டு அடியாகவும் இருக்கிறது பதினைந்து முதல் பதினெட்டு அடியாக இருக்கிறது ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி ஒட்டும் ஒட்டக்கூடிய அந்த களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமாக செய்தனர் ரெண்டு பாறை என்ன பண்றாங்கன்னா களிமண்ணை பூசிடுறாங்க அந்த ரெண்டையும் வந்து ஒன்னா இணைக்கும் போது நல்லா ஒட்டிக்கும் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இதுவே கல்லணை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது சரிங்களா இதுவே கல்லணை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது இருபத்தி ஏழாவது கேள்வி உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க நற்றினை திருக்குறள் புறநானூறு குறுந்தொகை விடை வந்து புறநானூறு விடை வந்து புறநானூறு சி புறநானூறு உணவனப்படுவது நிலத்தோடு நீரே அப்ப நீரின் இன்றி அமையாதீங்க உங்களுக்கு நீரோட உங்களுக்கு முக்கியத்துவத்தை சொல்லுது புறநானூற்றுல சொல்லப்படுது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை இது திருக்குறள திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு

பாட்டு கணவாய் வழிவரும் காற்று இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார் உருவாய் உணவாய் உல தமிழே நீ பாட்டு கணவாய் வலிவரும் காற்று என்று இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார் வாலி சரிங்களா வந்து வாலி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வரும் கூற்றுக்களோடு தொடர்புடைய கவிஞரை தேர்ந்தெடுக்கும் இல்ல ஒரு மூன்று கூட்டுக்கள் கொடுத்திருக்காங்க அந்த அந்த கூற்றுக்களோடு தொடர்புடைய கவிஞர் யார்னு கேட்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ பாரதியாரின் வழித்தோன்றல் அவர் பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசன் மாணவராக விளங்கினார் பாரதிதாசனோட மாணவனோட மாணவராக விளங்கி இருக்கிறார் புதுவையில் பிறந்தவர் புதுச்சேரியில பிறந்திருக்காரு அப்ப யாரு வாரணிதாசனா அப்துல் ரஹ்மானா தமிழ் ஒலியா புதுவை முஸ்தபாவா விடை வந்து உங்களுக்கு சி தமிழ் ஒளி தமிழ் ஒளி தான் வந்து உங்களுக்கு பாரதியாரோட வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் புதுவையில் பிறந்தவர் யாரா தமிழ் ஒளி விடை வந்து சி தமிழ் ஒளி இவருடைய படைப்புகள் தமிழ் ஒளியோட படைப்புகள் என்ன நிலை பெற்ற சிலை நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் கவிஞனின் காதல் மே தினமே வருக

ஆச்சமரம் மரம் இப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பி ஏ சிடி விடை சி சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் நாளிக்கேரம் இப்ப பார்த்தோம் நரந்தம் பார்த்தோம் கோழி அப்படின்னா அரசமரம் கோழி அப்படின்னா அரசமரம் சாலம் இப்ப பார்த்தோம் ஆச்சாமரம் தமாலம் பச்சளை மரம் பார்த்தோம் இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம் இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம் சந்து அப்படின்னா சந்தன சந்து என்றால் சந்தன மரம் என்றால் சந்தன நாகம் என்றால் நாகமரம் காஞ்சி என்றால் ஆற்று பூவரசு காஞ்சி என்றால் ஆற்று பூவரசு முப்பத்தி ஓராவது கேள்வி இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் சலீம் அலியா பென்னிக்விக்கா சார் ஆர்தர் காட்டன்

கல்லணைக்கு கிராண்ட் அணைக்குன்னு சொன்னது பெயர் சுனது சார் ஆர்தர் காட்டன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கல்லணியின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கல்லணையோட கட்டுமான உத்தியை கொண்டுதான் கோதாவரி ஆற்றின் குறுக்கே கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் யாரு சார் ஆர்தர் காட்டன் இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என்று சார் ஆர்தர் காட்டன் அழைக்கப்படுகிறார் முப்பத்தி இரண்டாவது கேள்வி நீரும் நிலமும் நீரும் நிலமும் உடம்பும் உடம்பும் உயிரும் படைத்தி சின்னோரையே என்று இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு விடை வந்து புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய பண்டைய தமிழரின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது அப்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களோட அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய ஒரு கருவூலமாக இருக்கக்கூடிய நூல் இதுனா புறநானூறு முப்பத்தி மூன்றாவது கேள்வி சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலிய சிறுகரை தொகுப்புகளை எழுதியவர் யார் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலிய சிறுகரை தொகுப்புகளை எழுதியவர் யார் நாகலிங்கம் இடையே வந்து பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் நாகலிங்கம் கவிதைகளும் இவர் எழுதியுள்ளார் முப்பத்தி நான்காவது கேள்வி பின்வரும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இடம்பெற்ற நூல் எது பசியும் பகையும் நீங்கி பசியும் பகையும் நீங்கி சுரக்க என வாழ்த்தி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மணிமேகலை சிறப்பதிகாரம் சீவக சிந்தாமணி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் விடை வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை விடை மணிமேகலை இந்த பாடல் வரிகளோட பொருள் என்னன்னா பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்று வேறு பெயரும் உண்டு மணிமேகலை துறவு என்று வேறு பெயரும் உண்டு எதுக்காண்டிய மணிமேகலை துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலை துறவு வாழ்க்கையை கூறுவதால் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை இது பௌத்த சமய சார்புடையது பௌத்த சமய சார்புடையது கதை அடிப்படையில் மணிமேகலை கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர் என கூறுவர் கதை அடிப்படையில் மணிமேகலை சிலப்பதியாரத்தோட துளச்சி என கூறுவார் முப்பது காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலின் முதல் காதையே முப்பது காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலின் முதல் காதையே விழாவரை காதையாகும் விழாவரை காதையாகும் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக தண்ணீர் 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 யார் எழுதியிருக்காங்கன்னா கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் யாருடையதுன்னா வைரமுத்தோட புத்தகம் வாய்க்கால் மீன்கள் வே இறையன் புத்தகம் மழைக்காலமும் புயிலோசியும் மா கிருஷ்ணனோட புத்தகம் அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா டி விடை வந்து டி ஒண்ணுக்கு சி முப்பத்தி ஆறாவது கேள்வி நீரும் நீராடலும் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவர்களாக விளங்குகின்றன என்று குறிப்பிட்டவர் யார் என்று குறிப்பிட்டவர் யார் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவர்களாக விளங்குகின்றன என்று குறிப்பிட்டவர் யார் அரங்கநாதன் ஒளையார் தோ பரமசிவம் டி ஆண்டாள் விடை வந்து சி தோ பரமசிவம் குளித்தல் பார்த்தீங்கன்னா தமிழ் மரபில் தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவன் குளித்தல் என்ற சொல்லுக்கு குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள் அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள் குளிர்த்தல் என்பது குளித்தலாயிற்று என்பது அவரது விளக்கம் இதை ஆண்டால் என்ன சொல்றாங்கன்னா குள்ள குளிர குறைந்து நீராடி குள்ள குளிர குடைந்து நீராடி என்று ஆண்டாள் கூறுகிறார் சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சன ஆடல் என்று கூறுவர் சிலைகளை குளிர்க்க வைப்பதல் திருமஞ்சன ஆடல் என்று கூறுவர் என்று ஆண்டாள் கூறுகிறார் முப்பத்தி ஏழாவது கேள்வி பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் எது பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் எது சிலப்பதிகாரம் மணிமேகலை கம்பராமாயணம் திருவாசகம் விடை கம்ப ராமாயணம் சி விடை கம்ப ராமாயணம் முன்னாடி காலத்துல காலத்தில் என்ன பண்ணிருக்காங்க பட்டி மண்டபம் என்றுதான் சொல்லிருக்காங்க பட்டி மண்டலம் இப்பதான் வந்து நம்ம பட்டி மண்டபம் என்று சொல்றோம் முன்னாடி பட்டி மண்டபம் என்றுதான் சொல்வாங்க இப்ப அதுக்கு என்னென்ன சிலப்பதிகாரம் திருவாசகம் கம்பராமாயணம் மணிமேகலை எல்லாத்துலேயும் பட்டி மண்டபம் தான் சொல்லியிருப்பாங்க அப்ப பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டிமன்றம் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்ப நம்ம பேச்சு வழக்க அதை ஏத்துக்கிட்டோம் சரி அடுத்து மகத நன்னாட்டு வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டம் என்று சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது பட்டி மண்டபத்து பட்டி மண்டபத்து பாங்கு அருது ஏறுமின் என்று மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகத்தில் கூறப்பட்டுள்ளது பண்ண அரும் கலை பண்ண அரும் கலை தெரி பட்டி மண்டபம் என்று கம்பரா இதுதான் நம்ம கேள்வி கம்பராணயத்திலும் சொல்லப்பட்டுள்ளது அப்ப பட்டி மண்டபம் என்றுதான் முன்காட்டத்தில் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அதை பட்டி என்று கூறுகிறோம் முப்பத்தி எட்டாவது கேள்வி பின்வருவன ஒற்றுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் ஏ பேரச்சத்தில் வல்லினம் மிகாது பேரச்சத்தில் வல்லினம் மிகாது பி இரண்டாவது கூற்று வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது மூன்றாவது கூற்று சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது நான்காவது நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகாது வல்லினம் மிகாது இப்ப இந்த நாலு கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான கூற்று எதுன்னு வந்து உங்களுக்கு நான்காவது கூட்டு தாங்க நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் வல்லினம் மிகும் அப்ப வந்து உங்களுக்கு ஆன்சர் எதுனா உங்களுக்கு டி சரிங்களா விடை வந்து பாத்தீங்கன்னா டி சோ வல்லினம் மிக இடங்கள் எதுன்னு பார்ப்போம் வல்லினம் மிக இடங்கள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது வினா பெயர்களின் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது உங்களுக்கு வல்லினம் மிக இடங்களை பாத்தீங்க சரிங்களா முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வருண சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் பின்வருவன ஒற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் கூற்று இரண்டாம் கூற்று மூன்றாம் கூற்று சரிங்களா தவிர முதல் கூற்று இரண்டாம் கூற்று மூன்றாம் கூற்று சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை சுந்தரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது இது சரியான கூற்று நம்பியார் நம்பியாண்டார் நம்பியால் நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது இது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று மூன்றாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் பெருமை காரணமாக பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் பாத்தீங்கன்னா சரியான கூற்று அப்ப வந்து பாத்தீங்கன்னா விடை ஒன் டூ த்ரீ விடை வந்து பாத்தீங்கன்னா சி மூன்றுமே சரியான கூற்றுகள் அதுக்கு விரிவாக்கம் எக்ஸ்பிளேஷன் பாத்தீங்கன்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார்

பொறுத்த சொல்லியிருக்காங்க சோ மூவறிவு உள்ளது எதுனா கரையான் மற்றும் எறும்பு கரையான் எறும்பு நான்கறிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்டு மற்றும் தும்பி நான்கறிவு நண்டு மற்றும் தும்பி ஐந்தறிவு எதுனா பறவை விலங்கு ஐந்தறிவுனா பறவை விலங்கு ஓரறிவு புல் மரம் ஓரறிவு புல் மரம் அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சோ விடை வந்து பாத்தீங்கன்னா பி ஆன்சர் சோ விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு நிலைக்கும் அறியும் ஆற்றல் ஒவ்வொன்றும் எப்படி தன்னை அறிஞ்சுக்குது அந்த ஆற்றல் அறிவு எப்படி இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா உரையாசிரியர் வந்து வந்து அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் சரிங்களா சோ ஓரறிவு ஓரறிவுனா உற்றறிதல் தொடு உணர்வு மூலம் அது அறியுது அது என்னன்னா புல் மற்றும் மரம் புல் மரம் ஈரறிவு ஈரறிவுனா உற்றறிதல் சுவைத்தல் உற்றறிதல் சுவைத்தல் சிப்பி நத்தை சிப்பி நத்தை மூவறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் சோ கரையான் எறும்பு கரையான் எறும்பு சுவைத்தல் நுகர்தல் காணல் காணல் அப்ப நண்டு தும்பி ஐந்தறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் கேட்டல் பறவை விலங்கு பறவை விலங்கு ஆறறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் சரிங்களா

பாடல் இது சரிங்களா இதுவாங்க காலைகளின் பாய்ச்சல் பற்றியும் கழித்தொகை கூறுகிறது காளைகளோட பாய்ச்சல் பற்றி கழித்தொகை கூறுகிறது முல்லை நில மக்கள் பாருங்க முல்லை நில ஆயிரம் மக்கள் இருக்காங்கல்ல இவங்க பங்கேற்கும் இந்த நிகழ்வு அவர்கள் வீரத்தினை மெய்ப்பிக்க கூடிய ஒன்றாக திகழ்கிறது யாரு முல்லை நில மக்களோட வீரத்தனை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஏறு தழுவுதல் திகழ்கிறது இந்த காளைகள் போருக்கு சொல்லும் போருக்குச் சொல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன மருது நில மக்கள் சரிங்களா சோ இதனை நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிளைப்பவை மண்டி பாய்பவையாய் துளங்கி இமில் நல் ஏற்றினம் பல கிளம்புகும் புகும் மல்லர் வனப்பு ஒத்தனை என்று களித்தொகை விவரிக்கிறது சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மருநலத்து ஒரு வீரன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போர்க்களத்துக்கு போவானோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளைகள் வந்து பார்த்திங்கன்னா போர்க்களத்துக்கு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏறுதலவில் அந்த அவ்வளோ வந்து மிடுக்கா வந்து பார்த்தீங்கன்னா திம்மராக இருக்குமா சரி வீரத்தோட இருக்குமா களித்தொகையை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களில் சரிங்க கழித்தவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களில் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு பற்றி பிற்கால சிற்று பிற்கால சிற்று இலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் பாருங்க பல்லு பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் எருதுகட்டி எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடைய அம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது கண்ணுடைய அம்மன் பல்லு பதிவு செய்து அப்ப வந்து எருது கட்டின்ற ஒரு ஏறு தழுவு பத்தீங்கன்னா எந்த பல்லு பதிவு செஞ்சிருக்குன்னா கண்ணுடைய அம்மன் பல்லு பதிவு செஞ்சிருக்கு நாற்பத்தி இரண்டாவது கேள்வி எருது விளையாடி மரணமுற்றவன் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் எருது பொருதார்கள் எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது அப்போ வந்து உங்களுக்கு விளையாடி மரணமுற்ற ஒருத்தரோடு பொருதார்கள் எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது சேலம் சிவகங்கை ஈரோடு தேனி விடை சேலம் விடை வந்து பாத்தீங்கன்னா சேலம் சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றோன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் ஒன்று உள்ளது கோவிரி சங்கன் கருவந்துறையிலேயே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்பது அந்த நடுகளோட பொறிப்பதில் இருக்குது அந்த நடுகள்ல அந்த பொரிப்பு இருக்கு அப்ப அந்த அப்படி என்ன அதுக்கு பொருள் என்னன்னா கருவுந்துறை என்னும் ஊரில் கருவுந்துறை என்னும் ஊரில் எருதோறு போராடி இறந்து சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்பதுதான் இதன் பொருளாகும் எடுத்த நடுகள் தான் இதனுடைய பொருள் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய ஓவியங்கள் பண்டைய ஓவியங்கள்லாம் என்னன்னா எருது விளையாட்டோட பண்டைய ஓவியங்கள்லாம் எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கறிக்கையூரில் கிடச்சிருக்கு சரிங்களா பாறை ஓவியங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா குகை ஓவியங்கள்லாம் கிடச்சிருக்கு அடுத்து மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே கல்லூத்தி மேட்டுப்பட்டியில் இந்த விளையாட்டுக்கு உண்டான சிற்ப ஓவியங்கள் கிடச்சிருக்குது தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே இல்லை சித்திரக்கல் புடவு என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் கிடச்சிருக்கு அப்போ எங்கே கிடச்சிருக்கு நீலகிரியில் கரிக்கையூர் மதுரையில் கல்லூத்தி மேட்டுப்பட்டி தேனி மாவட்டத்தில் சித்திரக்கல் புடவு சரியா நாற்பத்தி மூன்றாவது கேள்வி காலை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு எது கேட்டிருக்காங்க தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு எது நார்வே ஸ்பெயின் மொராக்கோ ஆஸ்திரியா ஸ்பெயின் பி விடையை ஸ்பெயின் தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருத்தப்படுகிறான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தாய் மொழியா பழகும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க கொன்று அடக்குபவன் கொன்று அடக்குவன் இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒருத்தர வந்து பாத்தீங்கன்னா காளையை நம்ம பாத்துக்கிறோம் சரிங்களா ஒரு அன்போட தான் இருக்கும் அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு அப்ப வந்து நம்ம ஆயுதங்கள் பயன்படுத்த மாட்டோம் அவங்க ஆயுதங்கள் பயன்படுத்துறாங்க நாற்பத்தி கேள்வி பின்வரும் மறைநீர் விர்ச்சுவல் வாட்டர் தொடர்பான கூற்றுக்களை தேர்வு செய்க முதல் குற்று கண்ணுக்கு தெரியாமல் நாம் இரண்டு வகையில் நீரை பயன்படுத்துகிறோம் கண்ணுக்கு தெரியாம நம்ம இரண்டு வகையில வந்து தண்ணீரை வந்து யூஸ் பண்றோம் அது எப்படின்னா முதல் வகை நாம் பயன்படுத்தும் பொருட்கள் வழியாக பயன்படுத்துகிறோம் அப்படியா சரி இரண்டாவது வகை நாம் உண்ணும் உணவின் வழியாக பயன்படுத்திடுறோம் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்ணும் உணவின் வழியாக நம்ம நீரை பயன்படுத்திடுறோம் முதல் வகை வந்து பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்தும் பொருள் வழியாக நீரை பயன்படுத்திவிடுவோம் சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பிலோ ஒரு மற்ற பழங்களோ வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறக்கு எத்தனையோ லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குது சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை பயன்படுத்துறோம் அப்ப மூன்று கூட்டுமே சரியானது விடை வந்து பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் விடை அனைத்தும் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சிந்துவெளி அகலாய்வுகளில் சிந்துவெளி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் கல்முத்துறை ஒன்று பார்த்திருக்காங்க சரிங்களா மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு குறிப்பதாக தெரிவித்துள்ள யார் கேட்கிறாங்க சரிங்களா சிந்துவழியில ஐவிசி பீல் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்க ஒரு மாடு கல்முத்திரை ஒன்று எடுத்திருக்காங்க கல்முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதல குறிப்பதா சொல்லியிருக்காரு அவர் யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் விட வந்து பார்த்தீங்கன்னா சி சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா சிந்து வழி நாகரிக வரலாற்றிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது சரியான சரிங்களா காலையை தெய்வமாக வழிபட்டதை மக்கள் காலையை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அகலாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக நம்ம அறிஞ்சிக்க முடியுது நாற்பத்தி ஆறாவது கேள்வி எங்கு உள்ள பெனிஹாசன் சித்திரங்களிலும் பெனிஹாசன் சித்திரங்களிலும் எந்த தீவில் உள்ள கினோசஸ் எந்த தீவிலுள்ள இனோசஸ் என்னும் இடத்திலுள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காலைப்போர் குறித்த காலைப்போர் குறித்த செய்திகள் இடம் பெற்றுள்ளன ஸோ சீனா பினாங்கா எகிப்து கிரீடா ஜோர்டன் அந்தமானா அல்ஜீரியா சென்னெரு விடை வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து கிரீட் விடை வந்து பார்த்தீங்கன்னா பி எகிப்து கிரீட் நாற்பத்தி ஏழாவது கேள்வி அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு என்பேராயம் ஐம்பெருங்குழு என்பேராயம் ஆகிய இரண்டிலும் இடம்பெற்றவர் ஐம்பெருங்குழு என்பேராயம் இந்த பங்கேற்ற நபர் யார்னா படைத்தலைவர் படைத்தலைவர் தான் இருப்பாரு குழுல யாரெல்லாம் இருப்பாங்க அமைச்சர் இருப்பாரு சடங்கு செய்யப்போர் இருப்பாங்க படைத்தலைவர் இருப்பாங்க தூதர் இருப்பாங்க சாரணர் ஒற்றர் இருப்பாங்க ஒற்றர் இருப்பார் அடுத்து என்பேராயம் எண்பயத்துல எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த எட்டு பேர் யார்னா கரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகர மாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளி மரவர் இது என்பராயத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாற்பத்தி எட்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் தவறான இணையை தேர்வு செய்யவும் தவறான இணையை தேர்வு செய்யவும் லான்ச் வெஹிக்கிள் ஏவு உறுதி சரியா இருக்கு மிசைல் ஏவுகணை சரியா புரிஞ்சிருக்குது பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பி சொல்லக்கூடிய பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயனியர் பெயர் பதிவு சரியா இருக்குது கம்யூனிகேஷன் டிவைசஸ் இது மின்னணு கருவிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறா இருக்குது விடை டி ஸோ நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில் நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில் காணொலி கூட்டம் வீடியோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் மின்னணு கருவிகள் டிவைசஸ் தான் மின்னணு கருவிகள் நாற்பத்தி ஒன்பதாவது முத்துலட்சுமி தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முத்துலட்சுமி தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் முதல் கூற்று இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சரியான கூற்று சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் இதுவும் சரியான கூற்று சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க வந்து சட்டப்பேரவை கிடையாது சட்ட மேலவைக்கு சட்ட மேலவைக்கு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்போ வந்து ஒன்று மற்றும் இரண்டு சரி மூன்று தவறு விடை வந்து பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சரியான விடை தான் கேட்டுக்கிறாங்க ஏ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ விடை ஏ மேலும் இவங்க தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகிய நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் அடையாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லம் அடையாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவினார் புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவினார் ஐம்பதாவது கேள்வி ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான சிஸ்டர் கார்ல்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர் சிஸ்டர் கார்ல்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் நியூயார்க்கை சேர்ந்த காப்புரை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான சிஸ்டர் கார்ல்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கந்தகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு துத்தனாக தட்டை கொண்டு உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் உலகின் முதல் ஒளி ஒளிப்படியை எடுத்தார் கிரேக்க மொழியில் ஜீரோ கிராபி என்றால் உலர் எழுத்து முறை உலர் எழுத்து முறை உலர் டிரை ரைட்டிங் சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் பொருள் டிரை ரைட்டிங் தான் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஐம்பத்தி ஓராவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனிக்க பின்வரும் கூற்றுகளை கவனிக்க முதல் கூற்று ஆண்டு ராபர்ட் என்னும் தொழில் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தார் சரியான கூற்று இந்த கற்கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் பல்லாவரத்தில் கிடைத்த அந்த கற்கருவிதான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் இந்த கல்லாயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதுவும் சரியான கூற்றுதான் அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன இது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டு தான் அப்போ நாலு கூட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா சோனா இது எது சரி எது சரி அப்படின்னா நாலு கூட்டுமே சரிதான் விடை வந்து பாத்தீங்கன்னா சி நான்குமே சரிதான் விடை சி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி மேதையர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்பவர் என்று கூறும் நூல் எது மேதையர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் என்று கூறும் நூல் எது சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம் பார்த்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் மதுரை தமிழ் ஆசிரியர் மக்காயனின் மாணாக்கர் அவர் காரி என்பது அவருடைய இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் ஆசான் என்பது அவருடைய தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மாகாரியாசன் என்று பாயிரச்சையில் இவரை சிறப்பிக்கிறது மா காரியாசன் என்று இவரை பாயிரச்சையில் சிறப்பிக்கிறது சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் அவை கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அவை கண்டங்கத்திரி சிறுவழுதுனை பெருமல்லி சிறுமல்லி நெருஞ்சி ஆகியனவாகும் ஐந்து ஐந்து கருத்துக்கள் ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி மக்களின் அறியாமையை போக்கி நல்வழி படுத்துவனாய் அமைந்துள்ளன சிறுபஞ்சம் மூலம் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது ஆர் எவை சரியானது எது அல்லன எவை முதல் கூற்று முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது மூன்றாவது கூற்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான கூற்றா இல்ல இரண்டு தவறான கூற்று ஒன்று மற்றும் மூன்று சரியான கூற்று இரண்டு தவறு அண்ணா தென்னகத்து பெர்னான்சா என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய படைப்புகள் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி இவருடைய இவர் ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்துள்ளார் அண்ணா துணை ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ் இதழ்களில் மல்லிகைக்கும் மனம் உண்டு மாற்றாம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் உள்ள கத்தியாகும் எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தான் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர் உரிமை போர்படையின் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நான்காவது கேள்வி குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்கான காப்புரிமையை பெற்றவர் யார் அலெக்சாண்டர் பெயின் அலெக்சாண்டர் பெயின் விடைவந்தது பி இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி ஜியோவானி காசில்லி டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார் தொலைநகல் கருவியை உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி பாரிஸ் நகரில் இருந்து லியான் நகரத்திற்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது தொலைநகல் சேவை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவில் ஹாங் மாக்னஸ் கி ஹாங் மாக்னஸ் கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் அந்த இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் முதல் பொது நூலகம் எங்கு தொடங்கப்பட்டது முதல் பொது நூலகம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் இதுதான் முதல் பொது நூலகம் இப்ப சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழியில் அனைத்திலும் உள்ள ஓலைச்சூடுகள் அனைத்து இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சூடுகள் இங்கு பாதுகாக்க கன்னிமாறா நூலகம் உலக நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது திருவனந்தபுரம் நூலகம் முதல் பொது நூலகம் கல்கத்தா தேசிய நூலகம் கல்கத்தா கல்கத்தா தேசிய நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிக பெரிய நூலகமாகும் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம்னா கல்கத்தா தேசிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உலகின் மிகப்பெரிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சூரியன் பரமானு புராணம் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார் அன்னிபசன் அம்மையார் அசலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் விடை வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார் விடை டி திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார் ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியாக பணியாற்றினார் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார் இத்தா ராஜேஸ்வரி அம்மையார் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பொறுத்து கேட்டிருக்காங்க மைவனம் மைவனம் அப்படின்னா மலைநல் முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை சிறைனா இறகு சாந்தம்னா சந்தனம் சாந்தம்னா சந்தனம் மைவனம் மலைநல் முருகியம் குறிஞ்சிப்பறை சிறை இறகு சாந்தம் சந்தனம் இப்போ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ விடை ஏ ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக வெறியி அப்படின்னா சொல்லிசை அலபடை மலர் கண்ணி மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை ஒன்று எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை கரை பொறு இரண்டாம் வேற்றுமை தொகை இப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ விடை ஏ ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்ற பாடல் வரிகள் யாருடையது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரியாரை பற்றி பாரதிதாசன் சொல்லியிருப்பார் பெரியாரை பற்றி பாரதிதாசன் எழுதுனா பாடல் இது இப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா பி பாரதிதாசன் பாரதிதாசன் மற்ற தலைவர்களோட சிறப்பு பெயர்கள் வந்து பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு செம்மல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பகுத்தறிவு பகலவன் இவேரா பெரியார் பகுத்தறிவு கவிஞர் பாரதிதாசன் அந்த பகுத்தறிவு கவிஞர் தான் வந்து தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் என்று பத்தி பெருமையா பாடலூரிகளை எழுதியிருப்பார் அறுபதாவது கேள்வி பூவை என்பதன் பொருள் பூவை என்பதன் பொருள் என்ன ஒரு வகையான மான் தானிய குவியல் ஒரு வகை குழல் நாகனவாய் பறவை பறவை உலை அப்படின்னா உலை என்றால் ஒரு வகை மான் உலை ஒரு வகை மான் பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் எது பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் எது குடியரசு விடுதலை உண்மை மூன்று நடத்திய பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் மேலும் பெரியார் நடத்திய

பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்று குறிப்பிடும் நூல் எது நமக்கு எல்லாருமே தெரியும் குடும்ப விளக்கு தேசனோட குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது கற்ற பெண்ணின் குடும்பமே ஒரு பல்கலைக்கழகமாக மிளரும் என்பதை எடுத்து எடுத்து காட்டுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது கல்வி அறிவால் இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள் கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அழத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை எந்த செயலும் வானூர்தியை செலுத்தல் உலகை உலகையும் கடலையும் அழத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண் மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண் என்று குடும்ப விளக்கல பாரதிதாசன் பெண்களைப் பெற்று பெருமையாக பாடியுள்ளார் அறுபத்தி மூன்றாவது கேள்வி நவிலல் என்பதன் பொருள் என்ன நவிலல் என்பதன் பொருள் என்ன நவிலல்னா சொல்லல் நவிழல்னா சொல்லல் பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எது பிசிராந்தியார் சி பிசீராந்தியார் இந்த நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது பிசிராந்தியார் என்பது ஒரு நாடக நூல் பிசிராந்தியார் என்பது ஒரு நாடக நூல் பாரதிதாசன் புரட்சி கவி என்று அறிஞர் அண்ணாவால் அழைக்கப்பட்டார் புரட்சி கவி என்று அறிஞர் அண்ணாவால் பாரதிதாசன் அழைக்கப்பட்டார் பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்பு கனக சுப்புரத்தினம் இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் தன்னை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் உள்ளிட்ட இவரது படைப்புகள் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி பொன்னே போல் வில்வால் பொன்னே போல் வில்வால் இலக்கண குறிப்பு தருக பொன்னே போல் வில்வால் இந்த இரண்டுக்கும் இலக்கண குறிப்பு தருக ஓமை தொகை உண்மை தொகை ஓம உருபு உண்மை தொகை வினை தொகை என்னுமை ஆறாம் வேற்றுமை தொகை என்னுமை விடை வந்து பாத்தீங்கன்னா பி ஓம உருபு உண்மை தொகை இப்போ பொன்னே போல்னா ஓம உருபு வில்வால்னா உண்மை தொகை வில்வால்னா உண்மை தொகை அறுபத்தி ஆறாவது கேள்வி பூவையும் குயில்களும் கோலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்கும் அருகு அணைக்கும் பாடல் வரிகள் யாருடையது இந்த பாடல் வரிகள் புலவர் குழந்தையோடது ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட முதன் நாயகனாக கொண்டு காவியத்தில் இந்த பாடல் வரிகள் உள்ளது காவியத்தில் இந்த இந்த பாடல் வரிகள் உள்ளது பூவையும் குயில்களும் என்றால் எண்ணுமை பூவையும் குயில்களும் என்றால் எண்ணுமை அறுபத்தி ஏழாவது கேள்வி ராவண காவியத்திலிருந்து அடுத்த ஒரு கேள்வி பொதுவர்கள் பொலி உறப்போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சு ஓடுமே அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சு ஓடுமே அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் இருக்குது சரிங்களா இது ராவணா காவியா பாடல் வரி இது யாருன்னு தெரியும் புல ஒரு குழந்தையோடது எந்த நிலப்பகுதி உரியது கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா எந்த நிலப்பகுதிக்கு உரியது கேட்டிருக்காங்க முல்லை நிலப்பகுதிக்கு உரிய பாடல் முல்லை நில நிலப்பகுதிக்கு உரிய பாடல் தானிய குவியல் பொலி என்றால் தானிய குவியல் உலை என்றால் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரெடுத்து களத்தில் குன்று போல் குவித்து வைத்திருப்பர் இதுதான் இந்த பாடல்கோட பொருள் சரிங்களா ராவண காவியம்னா ராவண காவியத்தை பார்ப்போம் வாங்க ராவண காவியம் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராமாயணத்தில் படைக்கப்பட்ட முதன்மை நாயனாக கொண்டு இயற்றப்பட்டது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பலிபுரி காண்டம் போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டுள்ளது ராவண காவியம் தந்தை பெரியாளின் வேண்டுகோளுக்கிணங்க இருபத்தி ஐந்து நாட்களில் இவர் யாருன்னா புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை புலவர் குழந்தை படைத்துள்ளார் ராவண காவியம் காலத்தின் விளைவு ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் உன்னது நூல் என்று பேரிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் பேரைஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி எட்டாவது கேள்வி இன்னிலம் குருளை இலக்கண குறிப்பு தருக இந்நிலம் குருளை இலக்கண குறிப்பு தருக உமைத்தொகை உருவகம் பண்புத்தொகை வினையச்சம் விடை வந்து பார்த்திங்கன்னா சி பண்புத்தொகை விடை இந்நிலம் குருளைன்னா பண்புத்தொகை உம் உமை தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு மறைமுகம் உருவத்துக்கு எடுத்துக்காட்டு பாதமலர் வினையச்சத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு பண்பு தொகைக்கு ஒன்பதாவது ஆங்கிலேயரை வென்று மணிப்பூரின் எந்த பகுதியில் மூவர்ண கொடியை ஏற்றியது மொய்ராங் மொயிராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் நாள் அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்கு மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் இந்திய ராணுவம் மூவர்ண கொடியை ஏற்றியது எழுபதாவது கேள்வி விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் விலை உண்டு அதற்கு ஒரு விலை உண்டு அதற்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் யார் இப்ப விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு ஒரு விலை உண்டு அந்த விலை என்னன்னா துன்பமும் தான் என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பத்தினா இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாரு சரிங்களா விடை டி நேதாஜி எழுவத்தி ஓராவது கேள்வி பிருத்தப்பாக்களால் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது சிவக சிந்தாமணி விடை வந்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று இது விருத்தப்பாக்களில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆகும் விருத்தப்பாக்களில் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆகும் எழுபத்தி இரண்டாவது கேள்வி சீவக சிந்தாமணி நூலின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சீவக சிந்தாமணி நூலின் காண்டம் காதை படலம் இளம்பகம் இளம்பகம் வந்து டி சீவக சிந்தாமணி மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது ஆசிரியர் இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர் இவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இவருடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக வந்து சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றினார் இப்போ வந்து சீவக சிந்தாமணியோட இளம்பகங்களை பத்தி பார்ப்போம் சீவக சிந்தாமணி இளம்பகங்கள் மொத்தம் பதிமூன்று இருக்குது அதுல முதல் இளம்பகம் நாமகள் இளம்பகம் இரண்டாவது இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் மூன்றாவது இளம்பகம் காந்தரூதத்தையார் இளம்பகம் நான்காவது இளம்பகம் குணமாலையார் இளம்பகம் ஐந்தாவது இளம்பகம் பதுமையார் இளம்பகம் ஆறாவது இளம்பகம் கேமசரியார் இளம்பகம் ஏழாவது இளம்பகம் கனகமாலையார் இளம்பகம் எட்டாவது இளம்பகம் விமலையார் இளம்பகம் ஒன்பதாவது இளம்பகம் சுரமஞ்சியார் மஞ்சியார் இளமகம் பத்தாவது இளம்பகம் மன்மகள் இளம்பகம் பதினோராவது இளம்பகம் பூமகள் இளமகம் பனிரெண்டாவது இளம்பகம் இலக்கணையார் இளமகம் பதிமூன்றாவது இளம்பகம் முத்தி இளவம் போன்ற பதிமூன்று இளம்பகங்கள் சிவக சிந்தாமணியில் உள்ளன எழுபத்தி மூன்றாவது கேள்வி புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் புதுக்கவியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா பிச்சமூர்த்தி ஏ பிச்சமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் எனவே அவர் புதுக்கவிதின் தந்தை என்று போற்றப்படுகிறார் எனவே அவர் புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் புதுக்கவிதையை இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் கவிதை கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர் ஹனுமன் நவேந்தியா ஆகிய இதழின் துணை ஆசிரியராக ஹனுமன் நவந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக நா பிச்சமூர்த்தி பணியாற்றியுள்ளார் இவரின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி இவரின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி பிக்ஷு ரேவதி ஆகிய புனை பல படைப்புகளை நா பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார் நான்காவது கேள்வி இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என குறிப்பிட்டுள்ளவர் யார் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா இது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் இதை வள்ளிக்கண்ணன் எதுல குறிப்பிட்டிருப்பாரு தன்னுடைய புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நூல் வந்து பாத்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தியா இந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாரு சரிங்களா எழுவத்தி ஐந்தாவது கேள்வி பிறவி ஒளியமுது வாழ்க்கை போர் ஒளியமுது வாழ்க்கை போர் இலக்கண குறிப்பு கேட்டிருக்கிறாங்க அது என்ன இலக்கண குறிப்பிட உங்களுக்கு விடை உருவாங்கள் சி உருவாகங்கள் பிறவி ஒளியமுது வாழ்க்கை போர்னா உருவாகங்கள் ஆறாவது கேள்வி தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யாரு தனிநாயகம் அடிகள் பெருஞ்சித்திரனால் தனிநாயகம் அடிகள் தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ பெரியார்களுள் தனி அடிகள் குறிப்பிடத்தக்கவர் கிறித்துவ பெரியார்களுள் தனிநாயகம் அடிகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் அகில உலக தமிழாய்வு மன்றம் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துள்ளார் யார் வந்து பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் முக்கிய காரணமாக இருந்துள்ளார் எழுபத்தி ஏழாவது கேள்வி செம்மொழி மாநாடு செம்மொழி மாநாடு எங்கு எந்த ஆண்டு நடைபெற்றது கேட்டிருக்காங்க எந்த இடத்துல எந்த ஆண்டு நடைபெற்றது கேட்டிருக்காங்க ஸோ விடை வந்து பார்த்திங்கன்னா டி ரெண்டாயிரத்தி பத்து கோவையில் நடைபெற்றது செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்து கோவையில் நடைபெற்றது மேலும் வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் மாநாடுகள் உலக தமிழ் மாநாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோலாலம்பூர்ல நடைபெற்றது இரண்டாவது மாநாடு இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சென்னையில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சென்னையில் நடைபெற்றது மூன்றாவது மாநாடு பிரான்ஸ்ல பாரிஸ் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பாரிஸ் சரிங்களா பாரிஸ்ல மூன்றாவது மாநாடு நடைபெற்றது நான்காவது மாநாடு இலங்கை யாழ்ப்பாணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரிங்களா யாழ்ப்பாணம் நான்காவது மாநாடு நடைபெற்றது ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்றது மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்றது ஆறாவது மாநாடு மலேசியால கோலாலம்பூர் அதே கோலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடைபெற்றது

எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு நாடு என்றும் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் யார் என்று கூறியவர் யார்னா செனக்கா ஏ சினக்கா விடையா செனக்கா மார்க்ஸ் அரேலியஸ் என்னும் ஒரு பேரரசர் என்ன சொல்லியிருக்கார்னா நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் என்று சொல்லியிருக்கார் மார்க்ஸ் அரேலியஸ் எனும் பேரரசர் நான் பகுத்தெறிவும் கூட்டுறும் உடையவன் என்று கூறியுள்ளார் ஜியு போப் திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றுகார் ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியுள்ளார் எண்பதாவது கேள்வி கீழ்காணும் சூ சமுத்திரம் தொடர்பான கூற்றுக்களை ஆராய்க சூ சமுத்திரமாருடைய தொடர்பான கூற்றுக்களை ஆராய்க முதல் கூற்று சூ சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திப்பன்னம்பட்டியை சேர்ந்தவர் இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்று இவரின் சிறுகலை தொகுப்புகள் வாடாமல்லி பாலைப்புறா மண் தலைப்பாகை காகித உறவு இது சரியான கூற்று இரண்டு சரியான கூற்று மூன்றாவது வேரில் பழுத்த புதினம் தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது நான்காவது கூற்று குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளது குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி சாகித்யா அகாதமி விருதை பெற்றுள்ளது இது வந்து முதல் இரண்டு கூற்றும் சரியா இருக்கு மூன்றாவது கூற்று நான்காவது கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா வேரில் பழுத்தபலா புதினம் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்யா அகாடமி அவார்ட் கொடுத்துருப்பாங்க குற்றம் பார்க்கில் சிறுகதை என்று பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்கும் இருக்கும் ஸோ வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ தவறான விடைக்கிட்டு விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்று கண்டவற்றல் தவறானது எது மேற்கண்ட உற்றல் தவறானது இது அப்ப மூன்று நான்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா சி மூன்று நான்கு எண்பத்தி ஓராவது கேள்வி திருக்குறள் கொடுத்திருக்காங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குறளில் பயின்று வரும் அணி எது இக்குறளில் பயின்று வரும் அணி எது இக்குறீங்க பயின்று வரக்கூடிய அணி எதுனா சொற்பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி ஏன் வந்து பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்முறை நிலையன்னு சொல்றாங்கன்னா இக்குறட்பாவில் விளக்கு விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் ஒரே பொருள் பலமுறை ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று கூறப்படுகிறது எண்பத்தி இரண்டாவது கேள்வி பிம்பங்களற்ற தனிமையில் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன எதுனா சலூன் கண்ணாடிகள் மேற்கானும் ஹைகோ கவிதை இயற்றியவர் யாருங்க ஹைகோ கவிதையை இயற்றியவர் யாரு கேட்டிருக்காங்க இது யாரு அப்படின்னு நான் முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவிதையை எழுதியிருப்பாரு நான் முத்துக்குமார் விட வந்து நான் முத்துக்குமார் எண்பத்தி மூன்றாவது கேள்வி அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்று அமைவது அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்று அமைவது எந்த தொடர் கேட்கிறாங்க எதுகை தொடையா இயல்பு தொடையா மூனை தொடையா செந்தொடையா கேட்க விடை வந்து பாத்தீங்கன்னா இயல்பு தொடை பி விடை வந்து பாத்தீங்கன்னா இயல்பு தொடை இதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் இந்த கொஞ்சம் கெஞ்சும் ஒண்ணு போல இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இயல்பு தொடர் சொல்றாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இறுதி எழுத்தோ இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றமையுது இயபு தொடை சோ இறுதி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்றா இருக்குது அதனால இது இயபு தொடையாகும் எண்பத்தி நான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியற்ற கூற்று அல்லாதது எது சரியற்ற கூற்று அல்லாதது எது கேட்டு பாருங்க பின்வரும் கூற்றுகளில் சரியற்ற கூற்று அல்லாதது எது அப்படின்னா சரியான கூற்று எதுவும் கேட்டுக்கிறாங்க சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க முதல் கூற்று ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று யசோதரா காவியம் இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டதாகும் இந்த யசோதரா காவியம் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி தழுவி எழுதப்பட்டதாகும் மூன்றாவது கூற்று இந்நூலில் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை இந்த நூலோட ஆசிரியரோட பெயரை அறிய முடியவில்லை ஆனால் இது சமண முனிவர் ஒருவால் இயற்றப்பட்டது என்பர் ஆனால் இது சமண முனிவர் இயற்றப்பட்டது என்பர் எந்த கூற்று சரியா இருக்குன்னா எல்லா கூற்றுமே சரியா இருக்கு எல்லா கூட்டுமே இருக்கு விடை வந்து சி விடை சி யசோதர காவியம் வந்து யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது அபந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது இந்த நூல் ஐந்து சர்க்கங்களை கொண்டது பாடல்கள் எண்ணிக்கை முன்னூத்தி இருபது எனவும் முன்னூத்தி முப்பது எனவும் கருதுவர் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது கேட்டு கேட்கப்பட்டது கேள்வி விடை வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி விடை வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சியில கூறப்பட்டுள்ளது மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததா இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா இப்படி மதுரை காஞ்சியில எந்த பாடல் வரி சொல்றாங்கன்னா பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற மதுரை காஞ்சி பாடல் அடிகள வனவிலங்கு சரணாலயம் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ எண்பத்தி ஆறாவது கேள்வி பின்வருவனவற்றுள் சரியான இணை எது பின்வருவனவற்றுள் சரியான இதை இணை எதுன்னு கேட்டுருக்காங்க என்னென்ன சந்தைகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா சந்தைகள் கொடுத்து அது எந்தெந்த ஊர்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ மணப்பாறை ஐயலூர் தோவாளை காராமணி குப்பம் ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை பூச்சந்தை மீன் சந்தை இப்போ வந்து மணப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சந்தை கிடையாது மாட்டுச்சந்தை இருக்குது மணப்பாறையில் மாட்டுச்சந்தை இருக்குது ஐயலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சந்தை இருக்குது ஐயலூரில் ஆட்டுச்சந்தை இருக்குது காராமணி குப்பத்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் சந்தை கிடையாது அது சரிங்களா தோவலையில பூச்சந்தை இருக்குது அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சரியான இணை எதுனா தோவலை தான் பூச்சந்தை அப்ப காராமணி குப்பத்துல என்ன இருக்குன்னா கருவாட்டு சந்தை இருக்குது பாத்தீங்கன்னா காராமணி குப்பம் எங்க இருக்குன்னா கடலூர்ல இருக்குது கருவாட்டு சந்தை இருக்குது அப்ப மீன் சந்தை எங்க இருக்குன்னா நாகப்பட்டினத்துல இருக்கு மீன் சந்தை வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருக்குது நாகர்கோவில்ல இருக்கக்கூடிய தோவலையில அதான் விடை பூச்சந்தை இருக்குது ஒட்டஞ்சந்திரத்துல காய்கறி சந்தை இருக்குது ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா ஜவுளி சந்தை இருக்குது சோ சந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா எண்பத்தி கேள்வி மொழி என்பது உலகின் போட்டி மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி ஆகும் அக்கருவிகள் காலத்துக்கேற்ப மாற்றப்பட வேண்டும் அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்று கூறி அம்மாற்றத்திற்கான முயற்சியை மேற்கொண்டவர் யார் அந்த மாற்றத்திற்கான முயற்சியை மேற்கொண்டவர் யார் பாத்தீங்கன்னா பெரியார் இந்த முயற்சியை மேற்கொண்டவர் பெரியார் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஏ பெரியார் எண்பத்தி எட்டாவது கேள்வி இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர் தான் என்று கூறியவர் யாரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது தில்லான் பசுமன் மோகன் மோகன்சிங் நேதாஜி விடை வந்து பாத்தீங்கன்னா தில்லான் தான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் இருந்துள்ளார் என்று கூறியுள்ளார் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சலத்தால் பொருள் செய்தே சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்தி ரீயற்று இக்குரலில் பயின்று வரும் அணியது இக்குரலில் பயின்று வரும் அணியது ஏக தேச உருவக அணி தொற்பொருள் பின்வரும் நிலையணி ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்து பாத்தீங்கன்னா ஓமை அணி விடைய வந்து பாத்தீங்கன்னா ஓமை அணி தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதே போன்றது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இது ஓமை சரிங்களா

தொண்ணூத்தி ஓராவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை இந்த யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜின் இயற்பெயர் தான் கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் என்ற பெயரில் இவர் கதை இலக்கியத்திற்கும் பங்களிப்பு செய்து வருகிறார் இவருடைய கவிதை நூல்கள் கண்ணதாசன் கல்யாண சுந்தரம் என்று சொல்லக்கூடிய கல்யாண்ஜின் கவிதை நூல்கள் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இவருடைய கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும் இவருடைய கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும் இவருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரை வெளியானது சிறுகதை தொகுப்புகள் இவருடைய சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பரத்தல் உயர பரத்தல் ஒளியிலே தெரிவது இதெல்லாம் இவருடைய சிறுகதைகள் ஆகும் தொண்ணூத்தி இரண்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் வருவனவற்றுள் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலை பாடிய பெருங்கடுங்கோ தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் முதல் கூற்று வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையின் முப்பத்தி ஏழாவது பாடலை பெருங்கடுங்கோ பாடியுள்ளார் சரியான கூற்று இவர் சேர மரபை தேர்ந்த மன்னர் இதுவும் சரியான கூற்று மூன்றாவது கூற்று குறுந்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுகோ என அழைக்க பெற்றார் கலித்தொகையில பாடி இருப்பார் குறுந்தொகையில பாடியிருக்க மாட்டார் கலித்தொகையில பாடியிருப்பார் கலித்தொகையில பாடினால பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைக்கப்பட்டார் அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு அப்ப விடை ஏ எட்டு தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை எட்டு தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் அகப்பொருள்ிகழ்வுளை அகப்பொருள் நிகழ்வுலை கவிதையாக்கு கூறுகிறது கவிதையாக்கி கூறுகிறது அகப்பொருள் நிகழ்வுலை கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூத்தி ஒரு பாடலை கொண்டது குறுந்தொகை கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூத்தி ஒரு பாடல்களை கொண்டது குறுந்தொகை இதன் பாடல்கள் நான்கடி சிற்றலையும் இதன் பாட குறுந்தொகையோட பாடல்கள் நான்கடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் எட்டடி பேரல்லையும் கொண்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்த நூலை பதிப்பித்தார் முதன் முதலில் குறுந்தொகையை சௌரி பெருமாள் அரங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதிப்பித்தார் தொண்ணூத்தி மூன்றாவது கேள்வி பொருத்துக அன்பளிப்பு சக்தி வைத்தியம் முதலில் இரவு வரும் அப்பாவின் சிநேகிதர் எல்லாம் யாரு எழுதியிருக்காங்க அன்பளிப்பு யார் எழுதி இருக்கான்னா கு அழகிரிசாமி அன்பளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கு அ அழகிரிசாமியோடது சக்தி வைத்தியம் தி ஜானகிராமனோடது முதலில் இரவு வரும் ஆதவனோடது முதலில் இரவு வரும் ஆதவனோடது அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரனோடது இப்ப இரண்டும் நான்கும் சரியா புரிஞ்சிருக்குது ஒன்று மூன்று பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சி விடை சி சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் இந்த ஆண்டு என்ன

பூ சூடற்க சிறுகதைக்கு நாஞ்சில் நாடானுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு சிறு இசை சிறுகதைக்கு வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது ஸோ சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கலாம் இது கேள்வியை கேட்கலாம் தொண்ணூத்தி நான்காவது கேள்வி பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை பாடிய பாடலாசிரியர் யார் பாத்தீங்கன்னா மருகதாசி விடை மருத காசி தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி அவரவர் அணிவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார் அவரவர் அணிவிப்பதும்

சுதேசிமித்திரன் ஆனந்தகடன் கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன இவருடைய கதைகள் மணிக்கொடி கிராம ஊழியன் கனையாளி கலைமகள் சுதேசிமித்திரன் ஆனந்தகடன் கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த அடித்த கொடை எதுனா ஊவே சுவாமிநாதர் ஊவே சுவாமிநாதர் மௌனி தி ஜானகிராமன் தஞ்சை பிரகாஷ் தஞ்சை ராமையா தாஸ் தஞ்சாவூர் கவியோர் ஆகியவர் தஞ்சாவூர் கவிராயர் ஆகியோர் தஞ்சாவூரை சேர்ந்த எழுத்தாளர்கள் தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுக்களோடு தொடர்புடைய நூலினை தேர்ந்தெடுக்கும் பின்வரும் கூற்றுக்களோடு தொடர்புடைய நூலினை தேர்ந்தெடுக்கும் முதல் கூற்று வெண்பாவால் எழுதப்பட்டது இரண்டாவது கூற்று நூல் முழுமையாக கிடைக்கவில்லை நூல் முழுமையாக கிடைக்கவில்லை இதன் ஆசிரியர் யார் என்று அறிந்து கொள்ள இயலவில்லை தமிழ் உடுத்துவது நாளையர் ஆயிரம் இடை நாளையர் பார்த்தீங்கன்னா முத்தல்லாயிரம் பி முத்தல் பத்தி சில தகவல் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது முத்தல்லாயிரம் மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தல் என்று பெயர் பெற்றதுக்கு முத்தல் என்ற பேர் எதிர்க்கு வந்த காரணம் என்னன்னா மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தல் என்று பெயர் பெற்றது திரட்டு என்னும் நூலிலிருந்து நூத்தி எட்டு செயல்கள் கிடைத்துள்ளன புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து நூத்தி எட்டு செயல்கள் கிடைத்துள்ளன ஆசிரியர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் என கருதப்படுகிறார் சேரநாட்டை அச்சமின் சோழ நாட்டை சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடைய நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது இந்த பாடப்பகுதி முத்துள்ளார் என்ன சொல்றாங்க சொல்றதுனா சேர நாட்டை அச்சமில்லாத ஒரு நாடாகவும் சோழ நாட்டை ஏற்கல சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய ஒரு நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடைய நாடாகவும் பாடப்பகுதி கூறுகிறது தொண்ணூத்தி ஏழாவது கேள்வி பல்வேறு குலாத்து இசை எழுந்து ஒழிப்ப

மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது இந்த நூல் எழுநூத்தி அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகளை கொண்டது அவற்றுள் முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு அடிகள் அவற்றுள் முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு அடிகள் மதுரை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன மதுரை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன இதை பெருகு வளமதுரை காஞ்சி என்பர் இதை பெருகு வளமதுரை காஞ்சி என்பர் இதன் பாட்டுடை தலைவன் இதன் மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழிவன் ஆவான் இதனுடைய பாட்டுடை தலைவன் யார்னா செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆவான் தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி இருட்டு எனக்கு பிடிக்கும் நூலை எழுதியவர் யார் இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலை எழுதியவர் யார் சா தமிழ்ச்செல்வன் விடுவதுனா சா தமிழ்ச்செல்வன் தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் நாடி துடிப்பாக விளங்குபவை எது கேட்டிருக்காங்க இந்தியாவின் நாடித் துருபாக விளங்குபவை எது சிற்றூர்களா நகராட்சிகளா மாநகராட்சிகளா மெட்ரோ நகரங்களா? விடை வந்து பார்த்தினா ஏ சிற்றூர்கள். ஏன் பாத்தீங்கன்னா சிற்றூர் சாலைகள் இந்தியாவின் நாடித் துருபாக விளங்கு போய் சிற்றூர்கள்னா கிராமங்களே. அந்த சிற்றூர்களையும் மற்ற ஊர்களையும் இணைப்பவை சிற்றூர் சாலைகள். சிற்றூர்களையும் மற்ற ஊர்களையும் இணைப்பவை சிற்றூர் சாலைகள் அவை மாவட்டங்களையும் மாநிலங்களையும் தாண்டி தேசிய நீரோட்டத்தில் கலக்கின்றன இந்த சிற்றூர்கள் மாவட்டங்களையும் மாநிலங்களையும் தாண்டி தேசிய நீரோட்டத்தில் கலக்கின்றன தான் வந்து சிற்றூர்களை உங்களுக்கு என்ன சொல்றாங்க நாடி திருப்பா சொல்றாங்க சரிங்களா இந்தியாவின் நாடி திருப்பு என்று சிற்றூர்களை சொல்றாங்க நூறாவது கேள்வி முத்துக்கணி நூறாவது கேள்வி முத்துக்கணி இலக்கண குறிப்பு தருக முத்துக்கணி அப்படின்னு உருவகம் சரிங்களா முத்துக்கணி என்றால் உருவகம் ஸோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லம் தேடி தேர்வுல பத்தாவது தேர்வு குண்டான ஒன்பதாவது தமிழ் சரிங்களா ஒன்பதாவது தமிழ் குண்டான எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இந்த கொஸ்டின் கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சோ அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒரு எக்ஸாம்ல அந்த டிஎன்பிசி அனைத்து எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இதுல வந்து நிறைய கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சோ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான டெஸ்ட் தான் இது போயிட்டு இருக்குது அடுத்து பதினஞ்சு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினாறு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பத்தாவது டெஸ்ட் சோ பதினாறாவது டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்னா ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும்

ஏன்னா நிறைய அட்டம் பண்ணுறீங்க இல்லைங்களா பட் எதுலயும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுத மாட்றீங்க மெசேஜ் குடுக்கறீங்க சார் எனக்கு கொஸ்ட் மட்டும் அனுப்புங்க நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது தவறானது ஸோ நீங்க ஆன்லைன்ல நீங்க எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய அந்த நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும் சரிங்களா நீங்க உங்களை மட்டும் ஒப்பிட்டுப்படுங்க வேற யாரும் ஒப்பிடுவீங்க அப்போதான் இருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா இல்லையா இல்லை என்ன தவறு பண்றோம்ன்றத நீங்க அப்போதான் நீங்க சரியா வந்து உங்களை கணிக்க முடியும் அதனால எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதுங்க தேர்வு எழுதிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடுகளில் நிறைய தகவல்களை கொடுக்க நாங்க முயற்சி பண்றோம் சரிங்களா நன்றி வணக்கம்